மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இயல் இரண்டில் துணைப்பாடம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பள்ளி மறு திறப்பு. புரிஞ்சுதுங்களா? ஒரு மனிதனுக்கு தேவையானது எது? கல்வி. அந்த கல்வியை நாம் வந்து ஒரு எந்த காரணத்திற்காகவும் நாம் தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த துணைப்பாடம். கவனிங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு. அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ப மாறுபடும். இளமை பருவம் கல்விக்கு உரியது, எனவேதான் இளமையில் கல் என்று ஔவையார் கூறினார். இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும். நம்மளை ஒரு சான்று உயர்ந்தவனாக உருவாக்குறது எது அப்படின்னா கல்வி தான். எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்கக்கூடாது என்பதை உணர்த்தும் கதை ஒன்றை படிப்போம். கவனிங்க, பள்ளி மறுதிறப்புக்கு 2 நாள்கள் இருந்தன. மதிவாணனுக்கு கோடை விடுமுறை ஒன்றரை மாதமும் ஓடிவிட்டது. கோடை விடுமுறை வந்து 1.5 மாதம், அது வந்து முடிஞ்சிருச்சு. பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. பேருந்து நிறுத்தம், பேருந்து நிற்கும் இல்லையா, அந்த இடம் வந்து கூட்டத்தால் நிரம்பி இருக்கு. என்ன சிந்தனையடா மதி? மதிவாணனின் தோலை தொட்டபடி கேட்டான் கவின். கவினோட நண்பன் வந்து மதிவாணனை தொட்டுட்டு என்ன சிந்தனை அப்படின்னு கேட்குறான். சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம். 2 நாளில் பள்ளி திறக்க போகுது என்றான் மதிவாணன். பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா அப்படின்னு சொல்லி கவின் கேட்குறான். கவலை இல்லைடா, முடிவு பண்ணணும். என்ன முடிவு? பள்ளிக்கு போகிறதா இல்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு போகிறதான்னு வேலை செய்கிறது. புரியுதா? நாங்கள்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்றான் கவின். கவின் வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்க. என்ன எனக்கு குழப்பம்? என்னடா குழப்பம்? வார வாரம் சம்பளம், திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது, சாயங்காலம்னா பரோட்டா, இடையில் போண்டா, வீட்டில் யாரும் திட்டுறதும் இல்லை, மகிழ்ச்சியாக தானே இருக்கும். இந்த மகிழ்ச்சி போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கவின். கோடை விடுமுறை தொடங்கிய போதும் இந்த குழப்பம் மதிவாணனுக்கு இருந்தது. இந்த குழப்பம்தான் மதிவாணனுக்கு இருக்குது. 4-5 நாள்கள் அக்கா வீடு அத்தை வீடு போய் வந்தான். தொலைக்காட்சி பார்த்து பொழுதுபோக்கினான். நண்பன் கவின் ஒரு நாள் அழைத்தான். சும்மா தானே இருக்க, வாடா பின்னலாடை நிறுவனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கவின் வந்து மதிவாணனை கூட்டிகிட்டு போகிறான். புதிய உடைகள், எழுதுகோள்கள், குறிப்பேடுகள் வாங்க, பணம் சம்பாதிச்சிருவ அப்படின்னு கவின் சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இந்த விடுமுறையிலே வீட்டிலேயும் சுமையாக இருக்க வேண்டியதில்லை, பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆள் வேணும், வாடா அப்படின்னு சொல்லி கவின் வந்து கூட்டிகிட்டு போகிறான். சரி என்று சேர்ந்து விட்டான். மதிவாணன் போய் சேர்ந்துக்கிட்டான். 1.5 மாதங்கள் ஓடிவிட்டன. 1.5 மாதம் போயிடுச்சு. பின்னலாடை நிறுவன வேலை புதுசாக இருந்தது. ஆடைகளை அடுக்கி கட்டும் வேலை தான். சனிக்கிழமை வார சம்பளம் 10 மணிக்கும் பிற்பகலிலும் வடை தேநீர், இரவில் பரோட்டா தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது. அம்மா அவனது சம்பள பணத்தை பத்திரமாக வைத்திருப்பதாய் சொன்னார். செலவழிந்து போயிருந்தாலும் கொடுத்துருவாங்களாம். பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நல்ல சம்பளம் கிடைக்கிறது, பின்னலாடைக்கு தேவை மிகுதியாக இருக்குது. எனவே வேலைக்கு குறைவில்லை, வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பி விடுகிறார்கள். அதிகாரிகள் குழந்தை தொழிலெலாம் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க. அதிகாரிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்களாம், வெளியில் அனுப்பிடுவாங்களாம். ஒரு வேலை கண்டுபிடித்து விட்டால் வயது 15 என்று சொல்ல சொன்னார்கள். பின்னலாடை நிறுவனத்திற்கு போய்கொண்டே இருந்தால் அவனும் குழந்தை தொழிலாளிதான். வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிதான் என்பது நினைவுக்கு வந்தது. தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை, ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா? மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும் கனவுகள் இருந்தன. நிறைய கனவுகள் இருக்குது. படித்தால் வேறு வேலை பார்க்கலாம், அதிகமான சம்பளம் கிடைக்கும், படித்துவிட்டு சொந்தமாக தொழிலும் செய்யலாம். அப்படி இல்லாமல் இந்த வயதிலிருந்தே தொழிலாளியாகவே வாழ்க்கையை கடத்துவதா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறான். யாரே? மதிவாணன்.
கல்வி அறிவு முதன்மையானது. ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும். எதிரில் இருந்த விளம்பர பலகை கண்ணில் பட்டது. அதில் அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்பட்டனர். இவர்களைப் போல் உயர வேண்டுமானால் படிப்பு மிக முக்கியம் இல்லையா? படிப்பு வேண்டும். படிப்பில்லாமல் உயர முடியுமா? படிப்பு அடிப்படை தேவை. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை எது? படிப்பு. பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அப்பா சரி என்பார். சம்பளம் வருதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த குறைந்த சம்பளத்திற்காக படிப்பை தொலைப்பதா? போண்டாவும் வடையும் பரோட்டாவும் வீட்டில் கிடைக்காது, அவற்றுக்கு அடிமையாவதா? தலையை உலுக்கி கொண்டான் மதிவாணன். இதெல்லாம் வீட்லேயும் கிடைக்காது அப்படின்ட்டு அப்படி அவனுக்கு ஒரே யோசனை. வரும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் மிகுதியான கூட்டம். பேருந்துள் நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை, பேருந்துக்குள்ளே போகிறதே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பின்னலாடை நிறுவனத்துக்கு போனால் உடையெல்லாம் கசங்கி அழுக்காகி இருக்கும். இரவும் இதே நிலைதான். காலையில் போனாலும் அப்படி தான் இருக்குது, இரவு வரும்போதும் இப்படி தான் இருக்குது. பேருந்து ஒன்று வந்தது, கூட்டம் பிதுங்கி வழிந்தது. மறுபடியும் ஒரு பேருந்தில் கூட்டமாக இருக்குது. கவின் மதிவாணனின் கையை இழுத்தான். கூட்டம்தான், ஆனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கவின் இழுக்கிறான். மதிவாணன் தன் அருகில் வந்து நின்ற முதியவரை பார்த்தான். முகம் இடுக்கி இருந்தது. ரொம்ப வயதானவர், மலிக்கப்படாத முகம், சோர்வாக இருந்தார். இது நல்லூர் போகுமா என்று கேட்டார். அவர் வந்து கேட்குறார், இது நல்லூர் போகுமா? மதிவாணன் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான். முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்களின் மீது இருந்தது. என்னப்பா இது நல்லூர் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர்களுள் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனித்தான். எதுவும் பேசாமல் புன்முறுவல் வந்தது. எதுவுமே பேசாமல் கொஞ்சம் சிரிக்கிறான். என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அந்த வயதானவர். யாருக்கு தெரியும், எங்களுக்கு படிக்க தெரியாதே என்று கூறியபடி ஒரு சிறுவன் முகத்தை திருப்பி கொண்டான். முகத்தை திருப்பிட்டு போயிட்டான். சின்ன பசங்களாக இருக்கீங்க, இது கூட படித்து சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். ஒருவன் வெறுப்புடன் இடைமறித்தான். பெரியவரே, இதை படிக்கக்கூட உங்களுக்கு தெரியாதா? ஓ என்று கேலியான ஓசை வந்தது. சிரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. இதை கவனித்து கொண்டிருந்தான் மதிவாணன். அந்த காட்சியெல்லாம் மதிவாணன் பார்க்குறான். அவர் அருகே சென்றான். இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க, நல்லூர் பேருந்து வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் மதிவாணன். அவரும் சரி தம்பி, முதியவருக்கு படிப்பு இல்லை, பேருந்தில் எழுதியிருப்பதை படிக்க முடியவில்லை. இந்த வயதிலும் அவர் எப்படி இருக்கார், என்ன பண்ணுறாரு, அவமானப்படுறாரு. கல்வியறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நல்ல கல்வியறிவு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும், நல்ல படிப்புத்தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் வந்தது. அப்போ தான் அவனுக்கு வந்து இது தோணுது. பேருந்துகளின் ஓசை காதை அடைத்தது. விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினான். டேய் குரல், டேய் அப்படின்னு யார் சொல்கிறா? கவின் வந்து சொல்கிறான். குரல் கவினிடமிருந்து வந்தது. எங்கடா போகிற? பள்ளிக்கு. பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கே, பள்ளிக்கு போகிறேண்டா. சாலையை கடந்தபோது மதிவாணனுக்கு பெரும் மூச்சு வந்தது. ரெக்கைகளை கட்டி கொண்டு பறப்பது போல் இருந்தது. இப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. அப்படியே அப்போருந்து என்ன பண்ணுறான் அந்த பள்ளிக்கூடம், ஆனால் திறக்கிறது பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அந்த தாத்தா அந்த இதெல்லாம் சம்பவத்தையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறான், ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த பள்ளியெல்லாம் அப்படியே ஆச்சரியத்தோட பார்க்குறான். புரிஞ்சிச்சா? நூல்வெளி. இது யார் இந்த கதையை எழுதினாங்க அப்படின்னா சுப்ரபாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியிருக்கார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். யார்? சுப்ரபாரதி மணியன். புரிஞ்சுதா? சுப்ரபாரதி மணியன். பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். புரிஞ்சிச்சா?
சரி, கற்பவை கற்ற பின் பாருங்க, பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையை வகுப்பில் நாடகமாக நடித்து காட்டுக. பள்ளிக்கூட இருந்தால் நம்ம நாடகமாக நடிச்சிருக்கலாம். அடுத்து மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த நிகழ்வை சுருக்கி எழுதுக. இந்த கதையை நீங்கள் தான் சுருக்கமாக எழுதி, நல்லா கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், கதையை சுருக்கி எழுதிடலாம். சரியா? உங்களுக்கு வீட்டுப்பாடம் என்ன அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.